கோட் படத்தோட ஸ்பெஷல் ஷோக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த ஜிஓ வந்திருக்கு அந்த ஜிவோல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் தளபதி விஜயோட கோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது கொண்டாட்டத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க கொண்டாட்டம் அப்படின்னாலே எஃப்டிஎஃப்எஸ் தான் அதுவும் நம்ம சென்னைனா ரோகிணி காசி உதயம்னு சொல்லி அந்த செலிப்ரேஷன் அந்த கொண்டாட்டம் இது எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் திக்கு 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 திக்குன்னு இருந்துருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா ஸ்பெஷல் ஷோ எத்தனை மணிக்கு இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஷோ நீங்க கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுடைய கவர்மெண்ட் ஆர்டரை கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்குறோம் ஆக்சுவலா இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஷோஸ் தான் ஒரு தியேட்டர்ல ஒரு நாளைக்கு ரன் பண்ண முடியும் அதற்கான அனுமதி டிஃபால்ட்டாவே இருக்கும் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஷோ ரன் பண்ணணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அனுமதி வாங்கணும் அதுக்காக தான் ஒவ்வொரு புது படம் ரிலீஸ் ஆகும் போதும் அனுமதி கேட்டு அப்ளை பண்ணுவாங்க அதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா பர்மிஷன் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்துக்குமே இதே நடைமுறை தான் இருந்தது அதே அடிப்படையில் இன்னைக்கு ஏஜிஎஸ் தயாரிப்புல தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்துக்கும் ஸ்பெஷல் ஷோக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தரப்புல இருந்து அதனுடைய இயக்குனர் தான் கவர்மெண்ட் கிட்ட இந்த முறையிட வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கான முடிவெடுப்பாங்க அப்படின்னா உள்துறை உள்துறை அமைச்சகம் தான் இவங்க கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க ஏன்னா ஒரு தேட்டரில் ஒரு ஸ்பெஷல் ஷோன்னு கொடுக்கும்போது அங்க எவ்வளவு கூட்டம் வரப்போகுது அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வருமா பொது அமைதிக்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கிற பல விஷயங்களை யோசிப்பாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன்னா கடந்த காலங்கள்ல ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சில அசம்பாவிதங்கள் நடந்ததுனால கவர்மெண்ட் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க எதுனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாலு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் கூட நம்ம ஸ்பெஷல் ஷோஸ் பார்த்துருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் சில பேர் பண்ணக்கூடிய தவறுகளால் கவர்மெண்ட் வந்து முழுமையாக அந்த ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டேலையோ இல்லை ஒரு பெரிய பட்ஜெட்ல வரக்கூடிய படம் ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல காரணங்களால ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் அந்த நேரத்தில் மட்டும் திரைத்துறையினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த அனுமதியை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனிச்சு இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு ஆக்சுவலாக ரெண்டு நாளுக்கு ஸ்பெஷல் ஷோ கேட்டிருக்காங்க அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நாளைக்கும் நாளை மறுநாளும் ஸ்பெஷல் ஷோ ரன் பண்ணுறதுக்காக ஏஜிஎஸ் தரப்பில் இருந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அஞ்சு ஷோஸ் ரன் பண்ணிக்கலாம் காலையில் ஒன்பது மணிக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்பெஷல் ஷோ கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ இல்லை ஆறு மணிக்கோ பண்ண முடியாது ஒன்பது மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அடுத்த நாள் காலையில் அதிகாலை ரெண்டு மணிக்குள்ளே அந்த ஷோஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கணும் ரெண்டு மணிக்கு மேலே அந்த ஷோ வந்து எந்த வகையிலையும் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அஞ்சு ஷோஸை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு அதாவது நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு தமிழ்நாடு முழுக்கவே கோட் படத்தை வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த நாள் இருக்குல்ல நாளைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு ஷோ ரன் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான கவர்மெண்ட் பெர்மிஷன் கிடையாது பதினோரு மணிக்கு தான் எல்லா தியேட்டர்ஸ்லையுமே முதல் ஷோவை ரன் பண்ண முடியும் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஸ்பெஷல் ஷோவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்க தான் ஆக்சுவலாக லேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கர்நாடகா கேரளா தெலுங்கானா மாதிரியான ஸ்டேட்ஸ்ல அந்த மாநிலத்தில் என்னென்ன ரூல் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லியராகவே படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் லக்கி தான் தளபதி படத்தை வந்து நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற ஸ்டேட்ஸ்ல சீக்கிரம் பார்த்துருவாங்க நாளைக்கு இங்கே ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த பெர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அதனுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனாவை ட்வீட் போட்டிருக்காங்க அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் டேக் பண்ணி அவருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பரவலாக ஒரு விஷயம் பேசப்படுது இல்லை விஜய் அரசியலுக்கு வராரு அதனால சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை இதில் வந்து உதயநிதி ஸ்டாலினோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் போது அர்ச்சனாவோட இந்த ட்வீட் ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கிளியர் பண்ணுது உதயநிதி எந்த வகையிலுமே இந்த படத்துக்கு ஏதோ எதிர்ப்பையோ அல்லது இதில் பின்னாடி அரசியலோ எதுவுமே அப்படிலாம் இல்லை சொல்லப்போனால் இந்த படம் ஸ்பெஷல் ஷோ கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு அவரும் காரணம் அப்படிங்கிறது தான் அர்ச்சனா தன்னுடைய ட்வீட்ல தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் ஏன் அப்படி இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல உள்துறை அப்படிங்கிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறை அதை தாண்டி சினிமாவோட தொடர்புடைய ஒரு அரசு துறை அப்படின்னா செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதனுடைய அமைச்சர் சுவாமிநாதன் அவர் தான் அதோடைய மினிஸ்டராக இருக்காரு அவரை கூட அவங்க டேக் பண்ணல இப்போ விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தான் டேக் பண்ணிருக்காங்க அப்போ அதுல இருந்து என்ன தெரிய வருது அவரும் ஒரு நடிகரா இருந்தவர் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் என்கிற அடிப்படையில் சினிமா துறையோடு இருக்கார் இருக்காரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா முறைப்படி இவங்க அப்ளிகேஷன்லாம் போட்டு அங்க போய் பெர்மிஷன் கேக்கும் போது அதே நேரத்துல உதயணா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஓகே ஓகே அவரும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லும் போது கவர்மெண்ட்ல இருந்து ஈஸியா பர்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அர்ச்சனாவோட ட்வீட்ல இருந்து நம்ம கவனிக்க முடியுது இந்த ஜியோ மூலமா ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும் ஏன்னா கோட் படத்தை செலிபிரேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே காத்துட்டு இருக்கும்போது அதுக்கான அப்ரூவல் வந்திருக்கு அதனுடைய ஆர்டரை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஷோஸ் ரன் பண்றது இது எல்லாத்துக்குமே ஒரு சில சட்டங்களும் இருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நாலு ஷோ ரன் பண்ணணும் காலையில் எத்தனை மணிக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் ஒரு சிற ஒரு சிறப்பு விதிவிலக்கு கொடுக்கும்போது அதுக்கான முறையான ஜிஓ போடணுன்றதுனால தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டரை போடுறாங்க இந்த ஜிவோ அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்போ நீங்க எந்த தியேட்டர்ல எஃப்டிஎஃப்எஸ் எஸ் பாக்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க